வணக்கம் பிஹைண்ட் வித் வியூவர்ஸ். என்னோட இருக்கிற பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்ல. என்னோட ஒரு பெரிய ஃபேவரட், ஐ எம் சீரியஸ்லி ப்ரிவிலேஜ் டு பி ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டைம் திரு ஜெயராம் சார். அவரோட மகன் பாலாஜி தர்ணீதரனோட அடுத்த படம் ஒரு பக்க கதை அந்த படத்தில் வந்து அறிமுகமாகிறாரு. அண்ட் அதை பற்றி பேசுகிறதுக்காக சார், எவ்வளோ ஒரு ப்ரௌட் ஃபாதராக இருக்கீங்க நீங்கள் இந்த நிமிஷத்தில்? அது எவ்வளோங்கிறது சொல்ல முடியாது. அது இந்த நான் நிற்கிற இடத்துல நின்னா தான் அது எவ்வளோன்னு சொல்ல முடியும். நானும் ஃபேமிலி இன்றைக்கி வந்ததே கொஞ்சம் ஓரமாக உட்காந்து சன்னை வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் தூரமாக உட்காந்து பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் என்னையும் மேடையில் உட்கார்த்தி கௌரவப்படுத்தினதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் சேர்ந்து வர்றதுங்கிறது சினிமா உலகத்தில் கஷ்டமான விஷயந்தான். இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. ஐ மீன் டைரக்டர் பாலாஜி தர்ணீதரன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற படத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஸ்ரீனிவாஸ் சார், சிவஸ்ரீ கம்பெயின், சிவஸ்ரீ பிக்சர்ஸ், 58 ஆண்டுகளாக தமிழில் படம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அப்பா தாத்தா காலத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் அறிமுகமாக முடிஞ்சதில் மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் நட்புக்காக ஒரே ஒரு வார்த்தைக்காக கேரளாவில் நடக்கிற ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி இதுவரைக்கும் வந்து எனக்காக அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி தமிழ் திரையுலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த கமல் சார் அவர்கள், நன்றி என்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃபார்மலாகிடும். நானும் என் குடும்பமும் இவங்க எல்லாருக்கிட்டையும் கடப்பட்டிருக்கு. மீடியா சப்போர்ட் இல்லாமல் இப்போது கலைஞனாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் யாராலும் ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. அவங்கள எந்த லெவலுக்கு கொண்டு வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறதே மீடியா தான். அப்போது ஃபஸ்ட்டு காளிதாசை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ண போதே மீடியாவுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் பூஜை ஷூட்டிங் எது இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணோம். இவ்வளோ பெரிய மீடியாவுக்கு முன்னாடி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல ரொம்ப சந்தோஷம். கடந்த 25 ஆண்டுகளாக எனக்கு கொடுக்குற சப்போர்ட் எம் பையன் காளிதாசன் கொடுக்க வேணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஜெய்ஹிந்த்.